அடியேன் பேசப்போகின்ற பெரு மனிதரை நினைந்து நினைந்து இன்புறுகின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்த நன்னாளிலே உஸ்லாம் அலைக்கும் பறக்கத்துள்ளாகி பறக்கத்து காலமங்கே கடந்தவம் செய்தது காலையும் மாலையும் சொன்னது பாலை மணலலாம் பகல் நோன்பிருந்தது தோழினை தினைகள் துவா செய்திட காற்றும் சென்றது கட்சியாத்திரை எழில் மலை கைகளை ஏந்தியபடியே வானம் நட்சத்திரம் வாய்களை திறந்து தூங்காது ரவெல்லாம் துவா கேட்டது அகில உலகத்திற்கே இறைவன் சாந்த நபிகளை சக்காட் செய்தனான் ஆகவே அத்தகைய ஒரு தெய்வீக அருள் நிறைந்த கண்ணியம் மிக்க அண்ணலார் கண்மணி சல்லாஹூ சொல்லும் அவர்களை பற்றிய ஒரு புனிதமான நினைவுக்குள்ளே நாம் இறங்குகின்றோம் இன்று உலகம் எங்கேயோ தடுமாறிப் போகின்றது மனித இனம் எங்கேயோ மாறிப் போகின்றது அது என்ன மாற்றம் என்று விளங்கவில்லை ஏமாற்றமாகவே முடியும் மதங்கள் மதங்கள் என்று மதங்கள் போகின்றன சமயங்கள் என்று இந்த நிலையெல்லாம் இன்று மதங்களாக மாறப்பட்டது இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் பௌத்த மதம் இந்து மதம் என்று மதங்கள் என்ற பெயரிலேயே வந்தது ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமயம் இந்து சமயம் பௌத்த சமயம் கிறிஸ்தவ சமயம் என்று இருந்தது எப்போ மதம் என்று வந்ததோ அன்றைய நமக்கெல்லாம் வெறுபிடித்து விட்டது ஆகவே இதற்கெல்லாம் மேலாக அல்குரான் என்கின்ற அந்த தெய்வீக வகி இறக்கப்பட்ட அந்த மனிதர் இந்த உலகு கிடைத்த ஒப்பற்ற பெரிய கண்ணியமானவர் அவரிடத்திலே அன்பு கணிந்திருந்தது அருக்குடையாகவே இந்த உலகத்தை கிடைத்தவர் அவரை பற்றி ஒரு இந்து சமய குரு பேசுவதென்றால் ஒரு வியப்பாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஏனென்றால் நான் ஏறாவூர் மண்ணிலே ஒன்பது வயதிலே அந்த கண்மணி சல்லல்லாஹூ சொல்லும் அவர்களை கண்ணீரோடு படித்து பார்த்தவன் படிந்து பார்த்தவன் அங்கு சமயம் எனக்கு தெரியவில்லை அவருடைய இதயம் எனக்கு தெரிந்தது அவருடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரிந்தது அவர் காட்டிய வாழ்க்கையிலே அவர் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்ட முறைகள் தெரிந்தது ஒரு தடவை அன்னை ஆயுஷா நாயகரிடத்திலே சகாபாக்களாகிய தோழர்கள் கேட்டார்கள் அன்னையே ரசூல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அதற்கு ஆயுஷா நாயை சொன்னார் அல்குரானாகவே இருந்தது என்று சொன்னார் அப்படி அந்த இறையாக அறக்கப்பட்ட வகையாகி அல்குரானாகவே இருந்த ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றிய அன்னலார் கண்மணி ரசூல் அவர்களை பற்றி நினைக்கின்ற நாளல்லவா இந்த நாள் இது இன்பம் நிறைந்த நாளாகவே அமைகின்றது பொதுவாக சமயங்கள் என்றால் என்ன மனிதனை மனித நேர்கோட்டோடு வாழச் செய்வதுதான் இந்த சமயம் அதுக்காகத்தான் அல்குரான் அழகாக சொன்னது லகும்தீனுக்கும் வலியத்தீன் என்று அழகான வார்த்தையை சொன்னது கண்மணி ரசூல் கூட அழகாக சொல் யாரையும் வெறுப்போடு பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களும் உங்களை வெறுப்போடு பார்ப்பார்கள் ஒவ்வொருவருடைய இதய கனிவுகளுக்கும் அல்லவா இதயம் தங்கியிருக்கின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக இன்று பொதுவாக சமயங்கள் எல்லாம் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு தடவை அன்னலார் கண்மணி ரசூல் அவர்கள் உடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அருகிலே சகாபாக்கள் வீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே ஒரு ஜூதருடைய மையத்தாகிய பிரேதம் போய்கொண்டிருக்கிறது அந்நேரம் கண்மணி ரசூல் அவர்களிலிருந்து அதுக்கு மரியாதை செய்தார்கள் அருகிலேயே இருந்த சகாபா ஒருவர் கேட்டார் கண்மணி நாயகமே இது யாருடைய மரணம் சவம் சவமல்லவா இதற்கு நீங்களேன் மரியாதை செய்கின்றீர்கள் என்று அதற்கு அந்த அருட்குடையாக வந்த அந்த இறை நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களாகச் சொன்னார் அவனும் ஏதான ஆதானபீனுடைய வழித்தொண்டல் நானும் ஆதானஃபீனுடைய வழித்தொண்டு உலக சகோதரத்துவத்தை தன்னுடைய கண்ணியமான வார்த்தைக்குள்ளே ஒப்புவித்தவர் இன்றைய உலகம் மனிதர் பிறக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஹலால்களை அராமாக்கி கொண்டு ஹராம்களை ஹலாலாக்கிக் கொண்ட மனிதர்களாகவே நாம் வாழ்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் இத்தகைய ஞானிகளுடைய வழிகளிலே நாம் பின்பற்றி சமயங்களுக்குள் இருக்கின்ற நன் நெறிகளை நன் உணர்வுகளையெல்லாம் நாம் இதயத்தால் பகிர்ந்து கொண்டால் இந்த உலகமே சாந்தி சமாதானத்தோடு வாடும் இதைத்தான் அரபிய நாட்டிலே அன்னலார் கண்மணி ரசூல் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய மாபெரும் புரட்சியை செய்தார் ஏகத்துவத்தை அப்படியே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வலியுறுத்தினார் இறைவன் என்பவன் நீ அங்கங்கெல்லாம் தேடத் தேவையில்லை அவன் உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்துபவன் உனக்கு அருகிலே இருப்பவன் என்று சொன்னார் மனித வாழ்க்கைதானே இஸ்லாம் இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கம் என்று சொல்வார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இஸ்லாம் அமையப்பட வேண்டும் இது எந்த சமயமாக இருந்தாலும் சரி அந்த சமயத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதுக்காகத்தான் கண்மணி சல்லு அலிஸ்வல்லாம் அவர் சொன்னார் உலகத்தில் ரெண்டை விட்டுச் செல்லுகிறேன் என்று சொன்னார் ஒன்று அல்ஹுரானையும் ஒன்று ஹதீஸையும் விட்டுச் செல்கிறேன் இது ரெண்டு பேர் இருவருக்கெல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் கண் இரண்டு கண்கள் போலவே இருக்கும் என்று சொன்னார் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் மனித வாழ்க்கைக்கு ஒரு படிமுறையாக இருந்தது ஒவ்வொருவரும் சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் நித்தியமாக இந்த மண்ணிலே வாழ்கின்ற அந்த உயர்ந்த வாழ்க்கை நிறையை இந்த உலகக்கு கிடைத்த ஒப்பற்ற அருட்கொடையாக வந்த அண்ணலார் கண்மணி சல்லல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவரோடு வாழ்ந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையும் அவருடைய அன்பு துணைவியார்களாகிய வாழ்க்கையும் வாழ்க்கையை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வருகின்றது அடியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ரகுமத் என்னென்றால் என்றால் இன்றைய நாளில் இந்த உலகில் கிடைத்த ஒப்பற்ற கண்மணியை நினைந்து பார்க்கின்ற நெகிழ்ந்து பார்க்கின்ற அவரை புகழ்ந்து பார்க்கின்ற ஒரு பாக்கியம் திருவருள் எனக்கு வறக்கத்தாக கிடைத்தது அதுக்காக எல்லாம் வல்ல அந்த இறைவனாகி அல்லாவுத்தாலாவினுடைய பெரும் கருணையை மனதுள் நினைந்து அன்னரார் கண்மணி சல்லாஹு அலிஸ்வல்லாம் அவர்களுக்கும் அவருடைய சகாபாக்களுக்கும் சாந்தியும் சலாமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தை வணங்கி இதை இனி இனி இனிமையோடும் இதயத்தினுடைய உணர்வோடும் கேட்ட அனைவருக்கும் சலாம் குறி அல்ல அஸ்லாம் அலைக்கம் வரக்கத்துள்ளாகி என்று கூறி அன்பேசுவம் அதுவே நிலம் என்று கூறி என்னுடைய அன்பினுடைய இந்த உணர்வுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் அன்பேஷு